हेलो ऑल वेलकम बैक टू अवर चैनल ना இன்னைக்கு வந்து யூடியூப்ல ஃபர்ஸ்ட் என்ன பேமெண்ட் எனக்கு வந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நம்ம முத யூடியூப் அப்படிங்கிறது வந்து நான் ஜஸ்ட்டு ரொம்ப நார்மலாக தான் வந்து வீடியோஸ் எடுத்து போட்டேன் டெஃபினட்டாக எனக்கு அது வந்து மானிட்டைஸ் ஆகும் ஆர் நான் பேமெண்ட் வாங்குவேன் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சே பார்க்கல ஸோ நான் வந்து இப்போ எனக்கு மானிட்டைஸ் ஆகி எனக்கு பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க வியூவர்ஸான நீங்கள் தான் வந்து இதுக்கு வந்து ஃபுல் ஃபுல் ரீசன் அண்ட் நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் ஸோ வந்து மொத மொதல் நான் சேனல் ஆரம்பித்தப்போ டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போட்டேன் எங்கள் அம்மாவை வச்சு நான் வந்து நிறைய பூஜை வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நான் மாதிரி ஷாப்பிங் வெயிட் லாஸ் அதுக்கப்புறம் நான் வர ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எங்கள் அம்மா வந்து வீடியோஸில் வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நானும் வந்து இந்த ஷாப்பிங் வீடியோஸ் குர்தா ஹால் வெயிட் லாஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து எப்போ வந்து பேமெண்ட் வந்தது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஆக்சுவலி நான் வந்து 2018 தான் வந்து ஜஸ்ட்டு சும்மா இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் ரெகுலராக நான் வந்து ரொம்ப அப்படியே கண்டினியூஸாக வீடியோ போடல ஒரு தீபாவளி ஷாப்பிங் விலாகு அதுக்கப்புறம் கொலு அந்த மாதிரி நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருந்தேன் பட் ஆனால் கண்டினியூஸாக நான் வந்து போடலை ஸோ வந்து எனக்கு எப்போ வந்து லைக் மானிட்டைஸ் ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு 2019 மார்ச் போல் எனக்கு வந்து மானிட்டைஸ் ஆச்சு ஸோ மானிட்டைஸ் ஆகிறதுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி 12 மந்த்ஸில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்சவர்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியா ஸோ எனக்கு 2019 பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் மாதம் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தது வாட்சவர்ஸும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 2020 ஜூலையில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கினேன் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரெவன்யூ நிறையா கிடச்சிது அப்படின்னு பார்த்தாக்கா மிட்டாய் தாத்தா வீடியோ தான் வந்து எனக்கு நிறையா ரெவன்யூ வந்தது ஸோ எனக்கு வந்து மிட்டாய் தாத்தா வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸ் போச்சு கிட்டத்தட்ட 5 லேக்ஸ்க்கு மேலே வந்து அதில் வந்து வியூஸ் போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன வீடியோ சஜஷன்ஸ் எனக்கு கொடுக்குறாங்களோ அந்த வீடியோஸ்லாமும் நான் போஸ்ட் பண்ணேன் லைக் எஸ்பிபியை பற்றி அதுக்கப்புறம் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் அந்த மாதிரி வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய எல்லா வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் லைக் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் பூஜா வீடியோஸ் ஸ்கின் கேர் ஹேர் கேர் அந்த மாதிரி ஷாப்பிங் அப்புறம் குர்தா ஹால் அப்படின்னு நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் நான் வந்து லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து ப்ரொசீஜர் நான் வந்து சொல்கிறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான் ஆல்ரெடி சொன்னேன் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருக்கணும் அண்ட் 4000 வாட்சவர்ஸ் இருந்திருக்கணும் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நம்ம சேனல் வந்து எலிஜிபிளா மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து அதை வந்து ரெவ்யூ பண்ணி பார்ப்பாங்க ரெவ்யூ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து நல்ல கண்டென்ட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதாவது காப்பிரைட் இல்லாத கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக டெஃபினெட்லி அப்ரூவ் ஆகிடும் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு ஆகமிக்கும் அதாவது மானிட்டைசேஷன்னா ஒன்றும் இல்லை ஆட் வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க அது ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆட்சென்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து நமக்கு வந்து நம்ம வீடியோஸ் மேலே வந்து ஆட் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க ஆட்சென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் அந்த ஆட்சென்ஸில் வந்து நம்மளோட மினிமம் த்ரெஷோல்ட் ஃபார் பேமெண்ட் என்ன அப்படின்னாக்கா $100 இருந்தால் தான் அவங்க வந்து பே பண்ணுவாங்க ஸோ வந்து எனக்கு வந்து 1 இயர் ஆச்சு இந்த $100 வர்றதுக்கு ஆட்சென்ஸில் வந்து நமக்கு $100 மேலே நம்மளுக்கு கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் அது வந்து கவர்மெண்ட் ஐடி வந்து நம்ம மோஸ்ட்லி ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ஐடி வந்து சப்மிட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு பின் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு 4-5 டிஜிட்டு அது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரும் போஸ்டலில் அதுக்கப்புறம் அதை வந்து நான் வந்து திரும்பி அதை என்டர் பண்ணி கொடுத்தாக்கா நமக்கு வந்து இந்த அட்ரஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் மாதிரி அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து $100 ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வந்தது ஸோ என்னோடய இன்கம் ஃபஸ்ட் இன்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரஃப்லி $173 அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 12,000 ருபீஸ் நான் வந்து உங்களுக்கு அந்த இதையும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டையும் அட்டாச் பண்ணுறேன் 173 × 70 அப்படின்னு போட்டாக்க ஒரு 12,000 ருபீஸ் வந்தது பட் வந்து நான் வந்து டெஃபினட்டாக வந்து யூடியூபர் ஆவேன் அப்படின்னு நினச்சே பார்க்கல ஸோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்ச ஒரு
ஹாப்பினஸ் வந்து எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் சப்போர்ட்டும் நீங்கள் எல்லோரும் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு இதுக்கப்புறம் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லோரும் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப 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 ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஜூலை மாதம் ஏர்னிங் வந்து ஆகஸ்ட் மாதம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, $173. யூடியூப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு பேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் வந்து மணிக்காக டெஃபினட்டாக வந்து பண்ணவே இல்லை. பட் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில், நம்மளுக்கு பிடிச்ச அந்த பேஷனில் ஒரு மணி ஒரு இன்கம் அப்படின்னு வரதை வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், ரொம்ப 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 தேங்க்ஸ். நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்ததே கிடையாது. ஈவன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னாலுமே ஒரு சஜஷன்ஸாக தான் எனக்கு வந்ததே தவிர்த்து அது நெகட்டிவ் கமெண்ட்ஸாக கூட இல்லவே இல்லை. ஸோ எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு என்ன யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் போடணுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.